அனைவருக்கும் வணக்கம் கிராமரின் ஹேண்ட் சேனலோட இந்த வீடியோவில் அணி இலக்கணம் மற்றும் அணியினுடைய வகைகள் செலவற்றை பற்றி படிக்க இருக்கிறோம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லப்படாத அணிகளை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இது அதனுடைய பாட்டு தொடர்ச்சி அணி என்றால் என்ன செய்யலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் ஒரு சொல்ல வந்த ஒரு விஷயத்தை ஒரு செயலில் இன்னும் சிறப்பாக கேட்பவருக்கு படிப்பவருக்கு இனிமை தரக்கூடிய வகையில் அழகுபடுத்துவது அப்படிங்கிறது தான் வந்து அணி எனப்படும் எப்படி அழகுபடுத்தலான்னா சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணமாகும் நம்ம எழுதுகிற அந்த சொல் அல்லது சொ அந்த சொல்லினுடைய பொருள் இதை என்ன பண்ணி எப்படியெல்லாம் சொல்லும்போது அது அழகுபடுத்தும் அழகுபடும் அதுக்காக பயன்படுறது தான் வந்து அணி எனப்படும் இதில் முதல்ல பார்க்க போகிறது அணி அணிகளில் இன்றியமையாதது ஓமையணி ஆகும் நிறைய அணி ஓமையணி உருவக அணி ஏகதேச உருவக அணி பிரிது மொழிதல் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி வேற்றுமை அணி சொற்பொருள் பின்வர நிலை அணி அணிகள் வந்து நிறைய இருக்குது இவை எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது வந்து ஓமையணி மற்ற அணிகள் எல்லாமே வந்து உவமையிலிருந்து கிடைத்தவைகளாகவே உள்ளன அப்படின்னா வந்து ஓமையணியிலிருந்தே தோன்றியதாகவே இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் மலர்பாதம் மலர்பாதம்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர் போன்ற பாதம் இத்தொடரில் பாதத்துக்கு மலர் உவமையாக கூறப்பட்டுள்ளது அப்போ பாதம் எப்படி இருக்குன்னா போல மென்மையாக இருக்கிறது அப்போ இதில் வந்து பாதம் அப்படிங்கிறது பொருள் எதை நம்ம சொல்கிறோமோ அதுதான் பொருள் அல்லது உவமேயம் எனப்படும் எதோட ஒப்பிட்டு சொல்கிறோமோ அதுதான் உவமை அப்போ பாதத்தை எதோட ஒப்பிட்டு சொல்கிறோம் மலரோட அப்போ மலர் என்பது உவமை போன்ற என்பது உவம உருவு அப்போ மலர்பாதம் என்பது ஓமையணிக்கு எடுத்துக்காட்டு அப்போ ஓமையணிக்குரிய இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது ஓமையணி எனப்படும் இப்போ மலர் அப்படிங்கிறது வந்து உவமை பாதம்ங்கிறது வந்து உவமேயம் இவை இரண்டுக்கும் இடையில் போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வந்ததுனால அது மலர்பாதம்னு ஆயிடுச்சு அப்போ இது ஓமையணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்போ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா போல புறைய மானை அண்ணன் கடுப்பை அப்போ நம்ம இதில் வந்து போலன்னா போன்றன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் ஓம உறுப்புகள் இதெல்லாமே இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இனிய உழவாக இன்னாத கூறல் கனி காய் கவந்தற்று இந்த குரலினுடைய பொருள் என்னன்னா இனிய உளவாக இனிய சொற்கள் இனிய பொருள்கள் இனிய விஷயங்கள் இருக்கும்போது இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத கூறல் இன்னாதன தீமை தரக்கூடிய சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய சொற்களை கூறுவது எப்படி இருக்குன்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல சுவையை தரக்கூடிய கனிகள் நம்மகிட்ட இருக்கும்பொழுது அதை விற்று விட்டு தேடி சென்று காய்களை பறித்து உண்ணுவதற்கு சமமாகும் அப்போ இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை கூறுவது கனி இருக்கும் பொழுது காய்களை கவர்ந்து உண்பதற்கு சமமாக இருக்கும் இது அதுபோல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் போலங்கிற ஓம உருவம் மறைந்து வந்ததினால இந்த குரல் ஓம அணிக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது உருவக அணி உவமையணி மாதிரியே உருவக அணிலையுமே உவமை ஒன்று இருக்கிறது உவமேயம் ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கு முக்கியமான என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஊம அணி என்னங்கன்னா இது போல் அது இருக்கிறது பாதம் மலர் போல இருக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் உருவகணியில் ரெண்டுமே ஒன்று பிரித்தறிய முடியாத அளவில் இரண்டுமே ஒன்று ஓமையும் ஓமையும் ஒன்றுதான் தான் அப்படின்னு சொல்லி அதோட குவாலிட்டியை தன்மையை உயர் அந்த தன்மையை ஓவியத்தோட அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறது தான் என்னது உருவகனி இதற்கான இலக்கணம் சொல்றாங்க பாருங்க கவிஞன் தான் உருளை ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஊமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான் ஆமா சிறப்பிக்கணும்னா இன்னொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி ஒப்புமைப்படுத்தி கூறுவான் அப்போ உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையை உருவகம் எனக்கு புரியுது அப்போ உருவக அணினா ஓமையினுடைய தன்மையை வந்து உவமையை வந்து பொருள் மேலே ஏற்றி இந்த உவமையும் பொருளும் ஒன்றேதான் என்று சொல்லுவது தான் வந்து உருவக அணி அதில் வந்து உவமை உவமேயம் இன்னும் இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறது தான் எனது உருவக அணி உருவக அணி சொல்வதுன்னா விளக்கம் கொடுத்துருக்காக இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க இன்சொல் விளைநிலமாக இதழே வித்தாக வன் சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்புனே பாய்ச்சி அறக்கதில் இன்றதோர் பைங்கூல் சிறுகாலை செயின் கொடுத்துருக்காக அப்போ இன்சொல் விளைநிலம் இனிய சொற்கள் வந்து விளைநிலத்தை போன்றது விளைநிலத்தை போன்றது விளைநிலம் நன்கு விளைந்து பயன் தரும் இன் சொற்கள் அதே போல கேட்பவருக்கு பேசுவவருக்கும் பயன் தரும் அப்போ ரெண்டுமே ஒன்று வன் சொல் கடுமையான சொற்கள் களை கலைச்செடியை போன்றவை வாய்மை எரு உண்மை என்பது எரு எருன்னு உரம் உரத்தை போன்று வளம் தரக்கூடியது அன்பு நீர் பாய்ச்சி அன்பு நீரோடு ஒப்பிட நீர் பெருகி பல்வதைப் போல அன்பும் பெருகுறது அறக்கதிர் அறம் என்பது கதிர்கள் ஒளி தரக்கூடிய கதிர்களுக்கு ஒப்புமையாக சொல்லுது அறம் போன்ற கதிர்னு சொல்லலை அறக்கதிர் அறமும் கதிரும் ஒன்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ இதில் அடிக்கோடிட்டு காட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து உருவகத்துக்கான எடுத்துக்காட்டு இந்த மாதிரி உருவகங்கள் தொகுத்து வந்த இந்த செயல் உருவக அணிக்கு நல்ல எடுத்துக்காட்டாக அமையுது இப்போ இதை தான் இப்போ சொன்ன விலகுந்த இப்பாடலில் இன்சொல்லை வந்து விளைநிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளதனால் இது உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது பின்வருநிலை அணி பின்னா பின்வரணும் மடிமடி வர்ற அணி அது என்ன அணின்னு பார்த்தோன்னா ஒரு செய்யலில் வந்து முன்னர் வந்த சொல்லோ பொருளும் மீண்டும் பல இடங்களில் வருதலை நிலை அணியாகவும் இது மூன்று வகைப்படும் அப்போ ஒரு செய்யலில் வந்த ஒரு சொல் திரும்ப திரும்ப வரலாம் அல்லது பொருள் மட்டும் திரும்ப திரும்ப வரலாம் அல்லது சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வரலாம் இதை பொறுத்து இதில் மூன்று வகை இருக்கிறது முதல்ல பாருங்கள் சொல் பின்வருநிலை அணி அப்படின்னா என்னென்னா வந்த சொல்லை பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வருநிலை அணியாகும் ஒரு சொல் முன்னாடி வந்த ஒரு சொல்லை திரும்ப 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 வரும் ஆனால் பொருள் என்ன ஆகுது சொல் ஒன்று தான் ஆனால் பொருள் வந்து மாறுபடுது அதுதான் என்னது சொல் பின்வருநிலை அணி அப்போ சொல்லுன்னா சொல்லு மட்டும் மட்டும் பின்னாடி திரும்ப திரும்ப வரும் பொருள் மாறும் எடுத்துக்காட்டு பாருங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்ப இதுல வந்து துப்பு அப்படிங்கிறது துப்பாக்குல துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய் எல்லாத்துலயுமே துப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லதான் திரும்ப திரும்ப வருது ஆனா பொருள்கள் வந்து வேறு வேறு ஆகிறது அப்ப அந்த துப்பாக்குல வர துப்புக்கு என்னன்னா உண்பவர்களுக்கு துப்பு அப்படின்னா நல்ல துப்பாக்கி துப்புன்னு மாதிரி உணவு அப்போ துப்பாக இருக்குன்னா அந்த அனுபவிப்பிற்கு உயிப்பவர்களுக்கு அப்போ உணவாக பயன்படுகிறது உணவு சமைக்க பயன்படுகிறது தானே உணவாகவும் பயன்படுகிறது உண்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த துப்புங்கிறது வேறு வேறு பொருள்களில் வந்ததுனால இது சொல் பின்வரநிலை அணிக்கு எடுத்துக்காட்டாகும் அடுத்ததா பொருள் நிலை அணி அப்போ செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே அப்போ பொருள் மட்டும்தான் வேறு வரும் பொருள் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சொற்கள் வேறையாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் அவிழ்ந்தன தோன்றி அலந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவினை கொண்டன காந்தல் குலை இப்போ இந்த செயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவிழ்ந்தன அலந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இந்த ஆகிய சொற்கள் எல்லா எல்லாமே மலந்தனங்கிற ஒரே ஒரு பொருளை தெரிகிறது அப்போ இது எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் வேறு வேறு பொருள்கள் வேறு வேறு சொற்கள் ஆன பொருள் ஒன்று அப்போ சொற்கள் வந்து வேறு வேறு வந்து பொருள் மட்டும் ஒரே பொருளாக வந்தால் அது வந்து எனது பொருள் பின்வரணனை பொருள் பின்னாடி 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 ஒரே பொருள் வந்துச்சுன்னா அது பொருள் பின்வருநிலைமை அன்னை அடுத்தது இக்குரட்பாவில் அடுத்தது இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்போ கேடு இல்லாத துன்பம் தராத ஒரு நல்ல செல்வம் விழுச்செல்வம் சிறந்த செல்வம்னா யார்னா ஒருத்தருக்கு வந்து கல்வி தான் மாடல்ல மற்றையவைன்னா அதைவிட சிறந்த செல்வம் வேறு எதுவும் உலகத்தில் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா செல்வம்னாலும் மாடு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கிறது அப்போ வேறு வேறு சொற்கள் ஒரே பொருளில் வந்ததுனால இது பொறு நிலை அன்றைக்கு எடுத்துக்காட்டு அப்போ சொற்பொருள் நிலை அணினா என்னது சொல்லும் பொருளும் ரெண்டுமே வந்து திரும்ப திரும்ப திரும்பவாருது அப்போ முன்னர் வந்து சொல்லும் அதே சொல்லு வருது அதே பொருளை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சொற்பொருள் நிலை பின்வருநிலை அணியனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இது சொல்லுக சொல்லிற் பயனிடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் அந்த மாதிரி ஒரு குரலும் இருக்குது அப்போ இல்லை என்னன்னா இந்த விளக்கு அப்படிங்கிறது ஒளி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளில் ஒரே சொல் வந்து அதே பொருளில் திரும்ப திரும்ப வந்தனால இது சொற்பொருள் நிலை அணி எனப்படும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி என்பதே புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும் பார்த்தா நம்ம வந்து புகழ்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஊன்றி பார்த்தோம்னா அது பழிச்சிருப்பாங்க பழிக்கிற மாதிரி தோணும் ஆனால் ப உள்ளார்ந்த கருத்து நல்லா கவனித்து பார்க்கும்போது புகழ்ந்துருப்பாங்க அப்போ ஒரு ஒன்றை வந்து புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் தான் வந்து வஞ்ச புகழ்ச்சியனே எடுத்துக்காட்டு பாருங்கள் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் இந்த பாடலினுடைய பொருள் தேவர் அணையர் தேவர்களைப் போன்றவர் கயவர்கள் எப்படின்னா அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னா மேவன விரும்பியவற்றை விரும்பியவற்றையெல்லாம் செய்ய செய்ய முடியும் அப்ப தேவர்களும் தம் விரும்பிய செயல்களை எல்லாம் செய்கிறாங்க கயவர்களும் விரும்பிய செயல்களை எல்லாம் செய்கிறாங்க அதனால கயவர்களும் தேவர்களும் ஒன்றே அப்படின்னு சொல்லி என்னமோ கைவர்களை வந்து தேவர்களுக்கு ஒப்பா சொன்ன மாதிரி இருக்கும் இல்லை என்ன பொருள்னு கேட்டேன்னா தேவர்களும் செய்வாங்க ஆனால் நல்லதையே செய்து உலகத்தை காப்பார்கள் மக்களை காப்பார்கள் ஆனால் கயவர்களும் எல்லாமே செய்வாங்க அது பூராமே தீய செயலாக இருக்க அப்போ எப்படி அவங்களே நல்ல செயல் செய்வாங்கப்பா இவன் வந்து செய்கிறது ஊரா தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதோட மறைவு பொருள் வந்து கயவர்களை வந்து இழிவாக பேசியிருக்கிறாங்க பழித்து பேசியிருக்காங்க ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது புகழ்ந்து இருக்கும் அதனால் இது வஞ்ச புகழ்ச்சியனி இன்னொரு எடுத்துக்காட்டு இதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க புகழ்வது போல் பழித்திருக்காங்க அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க பாரி பாரி என்று பழ ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலக புறப்பதுவே இப்பாடலில் பார்த்தா என்னங்கிறாங்க எல்லா புலவர்களும் வந்து பாரி பாரி பாரின்னு பாரி ஒருவனையே புகழ்ந்துட்ருக்கீங்களே பாரி மட்டுமா கைமா இப்போ கை மாறு ஒருத்தர் கொடுக்கும்போது எதிர்காலத்தில் நம்மளுக்கு திருப்பி உதவி செய்வாங்க இன்னைக்கு செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளை செய்வாங்கன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு கொடுக்கறது வந்து கைமாறு கருதி செய்கிறது கைமாறு மாறி கருதாமல் நம்மளோட பணி வந்து அடுத்தவங்களுக்கு உதவி உதவினு செஞ்சுக்கிட்டே போகிறாங்க பார்த்தியா அதுதான் வந்து கைமாறுக்கிறது அப்போ கை மாறுகிறதாமல் உதவுறது ஏன்னா பாரி மட்டும்தான் சொல்லி எல்லா புலவரும் புகழ்கிறாங்களே பாரி மட்டுமா கொடுக்குறாரு மழையும் தான் கை மாறி மழை வந்து பூமிக்கு பேஞ்ச உடனே நம்மளுக்கு எதாச்சும் செய்யும் சரிச்சு வானம் மழை பொழிகிறதா இல்லை நம்ம மழையும் தான் வந்து இதே மாதிரி கைமாறுகிறதுதாமல் உலகத்தை புறக்கிறதுனா பாதுகாக்கிறதே அப்போ பார்த்தா என்ன பெரிய பாரி வந்து ரொம்ப பெரிய மனுஷன் தான் செய்ய முடியுமா மழையும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரிக்கு பாரியை வந்து கொஞ்சம் இறக்குன மாதிரி இருக்கும் ஆனால் இதோட பொருள் என்னன்னா பாரி வான் போல வானத்தைப் போல மலையைப் போல கொடுப்பதில் வந்து மிகவும் சிறந்தவன் அப்போ மலைக்கு ஒப்பாக பாரியை வந்து ஏற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது எப்படி பழிப்பது போல் இருக்கிறது ஆனால் புகழ்ந்திருக்கிறார்கள் அப்போ இலக்கணம் கரிய சரியாக வருதா ஒரே புல புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அஞ்ச புகழ்ச்செடின்னு சொன்னது அந்த இலக்கணம் பொருந்தி வருகிறது இல்லையா அப்போ இது பாரியை இயல்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடலில் பயின்று வந்துள்ள இலக்க அணியை விளக்குகன்னு கேட்கலாம் அல்லது ஒரு அணி கொடுத்து ஒரு எடுத்துக்காட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்காட்டுடன் விளக்குன்னு கேட்கும்போது அதை வந்து நம்ம அழகாக வந்து நம்ம வந்து தேர்வுகளில் எழுதும் பொழுது ஒரு லாங் சைஸ் பேப்பரில் ஒரு பேஜே வந்துடும் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா அந்த கே அதுக்குரிய தலைப்பு எழுதி இப்போ வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு கேட்டுந்தானா தலைப்பு கொடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கணும் அடிக்கோடிட்டு காமிச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணால் அணி இலக்கணம் எழுதணும் அந்த அணி இலக்கணம் என்ன அந்த அணிக்குரிய இலக்கணத்தை எழுதணும் அடுத்து அடுத்தது என்ன பண்ணால் எடுத்துக்காட்டு ஒரு செய்யிலோ குரலோ வந்து என்ன பண்ணணும் எடுத்துக்காட்டுகள் எழுதணும் அடுத்து அந்த செய்யுள் அல்லது குரலினுடைய பொருளை சொல்லணும் அடுத்து என்ன சொல்லணும் பொருத்தம் அப்போ அந்த குரலுக்கும் அந்த அணியும் அந்த குரலும் அல்லது அந்த செய்யலும் எப்படி பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத பொருத்தத்தில் சொல்லணும் லாஸ்ட்ல எல்லாம் சொல்லணும் இவ்வாறு இது பொருந்தி வர்றதுனால இது இந்த அணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்ன மாதிரிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இதில் வந்து என்ன சொல்லலாம் அணியவே எடுத்துக்கலாம் அணியை வந்து எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன எழுதணும்னு சொல்லி சொன்னோம்னா ஊவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையே போல என்ற ஓம உருவு மறைந்து வருவது ஓமையணி எனப்படும் இலக்கணம் அணி இலக்கணம் எழுதியாச்சு அடுத்து எடுத்துக்காட்டு மலர் பாதம் அதோடைய பொருள் மலர் போன்ற பாதம் பொருத்தம் அப்போ மலர் என்பது உவமை அதாவது பாதம் என்பது ஓமிக்கப்படுகின்ற பொருள் அதாவது உவமேயம் போன்ற என்பது ஓம உருவு பிராக்கெட்டில் மறைந்து வருகிறது பொருத்தம் இவ்வாறு ஓமையும் ஓமையும் தனித்து நிற்க இரண்டுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வந்ததால் இது ஓமையணி ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பொழுது இதை தான் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்டேஷன் பாங்க நம்ம வந்து நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுத சாப்பாடே நம்ம வந்து சமைத்து சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடை வந்து பரிமாறுறது ஒரு அழகு நம்ம தட்டில் வந்து அதை வச்சு சாப்பிட்றது ஒரு அழகு அதே மாதிரி நம்ம சொல்ல வந்த கருத்தை எந்த மாதிரி நல்லா சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி எழுதுறதையுமே வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு அழகாக ஹெட்டிங் கொடுத்து எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு கொடுத்து நம்மளுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தோணணும் அந்த தோன்ற அளவுக்கு நம்ம எழுதணும் அன்பு குழந்தைகளை இது குழந்தைகள் மற்றும் தேர்வுகளுக்காக டிஎன்பிசி மற்றும் டெட் தேர்வுகளுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்வர்கள் அனைவருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இது மாதிரி தமிழ் கிராமர் அல்லாமல் இங்கிலீஷ் கிராமரையும் தமிழ் வழியே கிராமரின் ஹேண்ட் சேனல் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு இந்த சேனலில் வரும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள தூரி ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொன்னால் டூ சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் தேங்க்யூ தேங்க்யூ அகெய்ன்